வணக்கம் நண்பா, இன்னைக்கு பஞ்ச பூதங்களை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாப் 5 காப்பி அடிச்சு முன்னேறிய கேம்ஸ். ஸோ நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், நம்ம மனசுக்கு பயங்கரமாக அடிக்ஷனை ஏற்படுத்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? சத்தியமாக யாருமே நம்ப மாட்டீங்க. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா வியந்து பார்த்த கேம்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னமா யோசிச்சிருக்கானுங்க கான்செப்டை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வியந்து பார்த்து அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி பயங்கரமாக அடிக்ஷனாக விளையாடி இருக்கிற கேம்ஸ் எல்லாமே காப்பி அப்படின்னா சத்தியமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டாப் 5 காப்பி அடித்து பெரிய ஆளான கேம்ஸ். சரி வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 5th பிளஸில் இருக்கக்கூடிய கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்வே சர்ஃபர்ஸ். ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேரால் விளையாடப்பட்டுச்சு. ஸோ சின்ன வயசில் எல்லாரோட மெமரிஸுமே இந்த கேம் தான், இப்போ வரைக்குமே கூட லைவெல்லாம் ஓடிட்டு இருக்கு யூடியூப்ல. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் படிச்சிருக்கேன் சப்வே சர்ஃபர்ஸ்லன்னு சொல்லிட்டு இன்னும் லைவெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கேமு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் பெற்ற ஒரு கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்வே சர்ஃபர்ஸ் தான். ஸோ அந்தளவுக்கு பெருமை வாய்ந்த கேம் ஒரு காப்பி அப்படின்னா நம்ப முடியுமா? ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன டேட் என்ன அப்படின்னா 23 மே 2012 அப்படிங்கிற இந்த டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்வே சர்ஃபர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இதுக்கு முன்னாடியே இதே கான்செப்டில் ஒரு கேம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் எல்லாருக்குமே ஃபேமஸான ஒரு கேம் தான், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் ரன். ஸோ இந்த ஒரு டெம்பிள் ரன் கேமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்வே சர்ஃபர்ஸ் கேமு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சப்வே சர்ஃபர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிள் ரன்னை காப்பி பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் ரன் கேமை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு குகைக்குள்ளேருந்து ஓடி வருவோம். ஸோ உள்ளேருந்து ஒரு பேயோ கரடியோ நம்மளை துரத்தும். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப்பாக ஓடுறதுக்காக ஓடுவோம். ஸோ அதே மாதிரி சப்வே சர்ஃபர்ஸ் கேம் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா கலர் பெயிண்ட் அடிச்சிட்ருப்போம். அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினோட இவன் இருக்கான்ல பாதுகாவலன், ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்துருவான். பார்த்தோன்னே என்னடா இங்கே பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை துரத்துக்க ஆரம்பிப்பான். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் காயின்ஸ் பிடிப்போம், ஸோ கீ பிடிப்போம். அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்பிள் ரன்லையும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலரான கேம்ஸ் தான். ஸோ டெம்பிள் ரன்னை பார்த்தா சப்வே சர்ஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளியராகவே தெரியுது. ஸோ டெம்பிள் ரன் ரிலீஸ் ஆன டேட் என்ன அப்படின்னா 3 ஆகஸ்ட் 2011, பட் சப்வே சர்ஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 மே 2012. ஸோ ஒரு வருஷ கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்வே சர்ஃபர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்தே நம்ம க்ளியராக தெரியுது சப்வே சர்ஃபர்ஸ் தான் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கக்கூடிய கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்கன். ஸோ டெக்கன் விளையாடாதவங்க யாருமே கிடையாது. சின்ன வயசில் பிசி வச்சிருந்தவங்க எல்லாருமே டெக்கன் விளையாடிருப்பீங்க. நாளாக வெறித்தனமாக உட்காந்து விளையாடுனாங்க டெக்கன்லாம். ஸோ அந்தளவுக்கு ரீச் ஆன இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேமோட காப்பி அப்படின்னா விர்ச்சுவா ஃபைட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு கேமோட காப்பி தான். ஸோ விர்ச்சுவா ஃபைட்டரோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு ஒரு தனியார் நிறுவனம் நடத்துக்கிற ஃபைட்டில் வந்து கலந்துக்கணும். ஸோ அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவா ஃபைட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு கேமோட கான்செப்ட். ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன். பட் டெக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டோரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு டெக்கனுக்கும் அதாவது ஒவ்வொரு கேமுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. பட் விர்ச்சுவா ஃபைட்டர் பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் கேம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ ஒரு இடத்துல கலந்துக்கிறோம், ஃபைட்டில் கலந்துக்கிறோம், அந்த ஃபைட்டில் எல்லாருமே கொண்டுட்டு கடைசியாக எப்படி முன்னாடி வரோம் அப்படிங்கிறத கான்செப்டாக இருக்கும். டெக்கன்லேயும் அதே கான்செப்ட் தான். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டில் கலந்துக்கிறோம், ஸோ எல்லாருமே அடிச்சுட்டு முன்னாடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெக்கன்லேயும் கான்செப்ட் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கனில் ஒரு ஸ்டோரி இருக்குது, அவ்வளோதான் கைஸ். ஸோ டெக்கன் ரிலீஸ் ஆன டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9th டிசம்பர் 1994. ஆனால் விர்ச்சுவா ஃபைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1993. இதுவும் ஒரு 1.5 வருஷம் கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவா ஃபைட்டர் தான். ஸோ அதை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளியராகவே தெரியுது கைஸ். ஆனால் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டெக்கனு இந்த விர்ச்சுவா ஃபைட்டர் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சின்ன வயசில் வீடியோ கேம்ஸ் விளையாடிருக்கோம் தெரியுமா? அந்த கேம்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கேம்லாம் வந்துட்டாங்க. அதாவது இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் ரெண்டு பேருக்கு ஃபைட்டு வைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன வயசில் நம்ம வீடியோ கேம்ஸ் விளையாடிருப்போம்ல, ஜாய்ஸ்டிக்கு டிவி கலைஞர் டிவியில். ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதற்கு அப்புறமா தான் இந்த விர்ச்சுவா ஃபைட்டரு இந்த டெக்கனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நமக்கு இதெல்லாம் இப்போதைக்கு புதுசாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே ரிலீஸ் ஆகும் நமக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே காப்பி வச்சிருக்கானுங்க போல. சரி வாங்க, இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமோங்கஸ். ஸோ அமோங்கஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம்ங்க. இப்போ தான் ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. அதாவது 15 ஜூன் 2018 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸே ஆச்சு இந்த நம்ம அமோங்கஸ்ஸு. பட் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரீச் கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம பப்ஜி எப்போ பேன் பண்ணாங்களோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அமோங்கஸ்க்கு ரீச் கிடச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமோங்கஸ் இப்போதைக்கு ஃபேமஸான ஒரு கேமாக வளம் வந்துகிட்ருக்கு. அதுவும் 2020 பயங்கரமான இன்ஸ்டாலேஷனு. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் நிறைய பேர் இந்த அமோங்கஸ் கேமை வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு கேம் ரிலீஸ் ஆன டேட் என்னென்னா 15th ஜூன் 2018. பட் இந்த ஒரு கேம் வந்து காப்பி அப்படின்னு சொல்ல நம்புவீங்களா? ஸோ எந்த கேமோட காப்பி அப்படின்னா டிசைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2D கேம் கிடையாது, இது ஒரு 3D கேமு. ஸோ இது ரிலீஸ் ஆன டேட் என்ன அப்படின்னா 3 மார்ச் 2017ங்க. ஸோ இந்த ரெண்டு கேமுக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் நம்ம டிசைட்டை பார்த்துடலாம். டிசைட் வந்து பார்த்தீங்கன்னா நாம ஒரு மல்டிப்ளேஸ் ஒரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா விளாடணும். ஸோ அந்த 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துருவாங்க. ஸோ ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணியிருக்கும், ஓகேங்களா?
ஒருத்தனுக்கு மட்டும் ஜாம்பி கடிச்சிருக்கும். ஸோ அந்த ஜாம்பியோட வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட இருக்கும். ஸோ அவன் ஜாம்பியா மாதிரி மற்றவங்களை கடிக்கும். அந்த அஞ்சு பேர்ல யாருக்கு ஜாம்பி கடிச்சிருக்கு, யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் பரவிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நாலு பேர் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலன்னா அந்த ஜாம்பி மீதி இருக்கிறவங்களையும் ஜாம்பியா மாத்திரும், மீதி இருக்கிறவங்களுக்கும் வைரஸை பரப்பிடும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம வின்னு, கண்டுபிடிக்கலன்னா அந்த இம்போஸ்டர் வின்னு, அந்த ஜாம்பி வின் ஆயிருவோம். அவ்வளோதாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமாங்கஸ். ஸோ ஒருத்த மட்டும் இம்போஸ்டர், மற்றவங்களாம் கிரியூமேட்டு. ஸோ அந்த இம்போஸ்டர் யாருன்னு மற்றவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா குழச்சிப்பானுங்க. கண்டுபிடிக்கலன்னா அந்த இம்போஸ்டர் மற்றவங்களெல்லாம் கொண்டுருவான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமாங்கஸோட கேமு. பட் டிசைட் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D கேம், ஓகேங்களா. இது வந்து 2D கேம் அமாங்கஸ், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3D கேமு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலுமே கான்செப்ட் ரெண்டும் ஒன்று தானே. ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிசைட் அப்படிங்கிற கேம் ரிலீஸ் ஆன டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 March 2017. பட் அமாங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 June 2018. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் அப்படிங்கிற அந்த ஒரு கேம்லேருந்து லைட்டாக இன்ஸ்பயர் ஆகி அமாங்கஸ் எடுத்துருக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பின்னு சொல்லி கிளியராகவே தெரியுது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி மாதிரி இல்லை. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 3D கேமு, இது 2D கேமு. அதோட கான்செப்டை மட்டும்தான் இவங்க உருவிருக்காங்களே தவிர மொத்தமாக உருவல. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட்டால் அதிர்ச்சி ஆயிருவீங்க, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸுங்க. என்னது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஆடி, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் எவ்வளோ பெரிய கேமு, அதை போய் இப்படி காப்பின்னு சொல்லிட்டியாடா, வாய் கூசலியாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது எனக்கு தெரியுது. பட் இந்த கேமும் காப்பி தான் அப்படின்னா நம்புவீங்களா? ஸோ இந்த ஒரு கேம் ரிலீஸ் ஆன டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 August 2012. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேமோட காப்பி அப்படின்னா கேலக்ஸி லைஃப் அப்படிங்கிற இந்த ஒரு கேமோட காப்பி தான். ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக, அதாவது ஃபேஸ்புக்கு யூடியூப் போன்ற அப்ளிகேஷன்ஸை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கேமு. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் ஏற்றினா அதில் இந்த கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ப்ரொமோஷனுக்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கேம் இப்போ கிடையாது. பட் இந்த ஒரு கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம் கேலக்சிக்கு போகிறாங்க. ஸோ ஒரு நாம் வந்து ஒரு விலங்கு, ஓகேங்களா. ஸோ அந்த விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலக்சிக்கு போகுது. கேலக்சிக்கு போகும்போது அந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய, அதாவது வேறு ஒரு உலகத்துக்கு போகிறோம். ஸோ வேறு ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம லைட்டாக டேமேஜ் பண்ணிடுறோம். ஸோ அப்படி லைட்டாக டேமேஜ் பண்ணோம்னா அங்கே இருக்கிற அந்த ராஜாவோ ராணியோ யாருன்னு தெரில. ஸோ அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க, யாருனே தெரியல, நம்மளை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க, நம்ம கண்ட்ரி டேமேஜ் பண்ணிட்டாங்க, இதனால் விடக்கூடாது, மற்ற கண்ட்ரியும் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த உலகத்துலேருந்து வேறு வேறு உலகத்துக்கு போய் அங்கே இருக்கிற எல்லா அந்த தரமட்டமாக்குறாங்க, அவங்களோட கிங்டமே தரமட்டமாக்குறாங்க. பதிலுக்கு அவங்க திருப்பி வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க, இவங்க அவங்கள போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அட்டாக் பண்ணி அவங்களோட பணத்தை வச்சு இவங்க இவங்களோட கிங்டம் டெவலப் பண்ணுறாங்க, இவங்க அட்டாக் பண்ணி அவங்களோட பணத்தை வச்சு அவங்க அவங்களோட கிங்டம் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ். பட் அதில் கிளான்லாம் இருக்குது, கிளான் வார் இருக்குது, எக்கச்சக்க விஷயங்கள் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் இருக்குது. பட் கான்செப்ட், அந்த மெயின் கான்செப்டை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவிருக்காங்க நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் டீமு. ஸோ கேலக்சி லைஃபோட முக்கியமான கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் உருவி எடுத்துகிட்டு போய் நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் போட்டிருக்காங்க. பட் நிறையா விஷயங்கள் புதுசாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே சொல்கிறேன், இந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு கேம் கண்டிப்பாக வராதுங்க. ஸோ பயங்கரமாக யோசித்து மூளை போட்டு குழப்பினாலும் இந்த கிராஃபிக்ஸோட இந்த ஒரு சிஸ்டமோட நமக்கு சத்தியமாக இன்னொரு கேம் வர்றதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ அந்தளவுக்கு ரீச் கிடச்சிது நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸுக்கு. என்ன தான் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் கேம் இல்லை காப்பி அடித்த கேம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. பட் அதை பார்த்து இந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸே நான் பீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் ஒரு காமெடி பண்ண கேம் தான் நம்ம பாகுபலி. ஸோ இந்த பாகுபலி கேமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பைபிளை பார்த்து நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் பாகுபலியாக நாங்கள் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இந்த ஒரு இனோவேஷனும் நல்லா தான் இருக்குது. ஸோ பாகுபலி படத்தை வச்சு எந்த ஒரு கேமும் தயாரிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்காது. பட் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரியான ஒரு கேமை தயாரிச்சதுனால நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாராட்டலாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிரி பேர்ட்ஸ். ஸோ சின்ன குழந்தையிலிருந்து பெரிய வயசு தாத்தா வரைக்கும் கேட்டால் கூட எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் கேம் பற்றி, அவ்வளோ ஒரு ஃபேமஸான கேமு. இந்த ஒரு ஆங்கிரி பேர்ட்ஸ் அப்படிங்கிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி அப்படின்னா நம்புவீங்களா? ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ் த கேஸ்டில் அப்படிங்கிற இந்த ஒரு கேமோட காப்பி. இந்த க்ரஷ் த கேஸ்டில் அப்படிங்கிற இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் வந்து ஒரு வால் பிரேக்கர் ஒன்று வச்சிருப்போம். அதாங்க பாகுபலி படத்தில் கூட போரில் வந்து அதை விடுவான்ல அந்த குண்டு அந்த உருண்டை, அதை தான் நம்ம வச்சிருப்போம். ஸோ அதை வச்சு அடுத்தவனோட சிட்டி இருக்கு இல்லையா, அதை தரமட்டமாக்கணுங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு சான்ஸ் கொடுப்பாங்க, அதாவது மூணு குண்டு கொடுப்பாங்க. அந்த மூணு குண்டை கரெக்டாக நம்ம எய்ம் பண்ணி விட்டோம்னா ஸோ அது இடிஞ்சு போய் கீழே விழுந்து அந்த கேஸ்டில் அவங்களோட கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா நொறுங்கி போகும். ஸோ இதை அப்படியே பார்த்து காப்பி அடிச்சு தான் நம்ம பயப்படலைங்க. ஆங்கிரி பேர்ட்ஸ் அதாவது ஒரு பன்னி கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா சில பறவைகளோட முட்டையை திருடிட்டு போயிடுது. ஸோ அந்த முட்டையை காப்பாற்றுறதுக்காக அந்த பறவைகள் திரும்ப வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை வச்சு அந்த பறவை மறுபடியும் அதை போய் அடித்து நொறுக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்கானுங்க.
ஸோ இதுல இருந்தே கிளியரா தெரியுது அட்டை காப்பி தான் அடிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிரி பேர்ட்ஸ் தான் வேற லெவல்ல ஃபேமஸ் ஆச்சு. கிரஸ் த கேஷுவல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆகல. ஸோ இதோட ரிலீஸ் டேட் என்ன, ஆங்கிரி பேர்ட்ஸோட ரிலீஸ் டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 December 2009. பட் கிரஸ் த கேஷுவல் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் வந்து பாத்தீங்கன்னா 28 April 2009 வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 months டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 6 months வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு கேமை கிரியேட் பண்ணி ஆங்கிரி பேர்ட்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களால் நம்ப முடியாத விஷயம் என்ன ப்ரோ, இது காப்பியா ப்ரோ, நான் எனக்கு சுத்தமாக தெரியாது ப்ரோ, நான் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ப்ரோ, இப்படி காப்பி பண்ணிட்டாங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியம் மூட்டின விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் தாங்க. ஸோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் தான் நான் மலை மாதிரி நம்பிட்டு இருந்தேன் காப்பி வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமோட காப்பி அப்படிங்கிறப்போ இன்னும் எக்கச்சக்க கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காப்பி அடித்த கேம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வேளை முடிஞ்சால், அதாவது கிடச்சா போடுவேன். ஸோ போட முடிஞ்சால் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாடா பாய் கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சி யூ இன் த நெக்ஸ்ட் எபிசோட்.